குட்டீஸ் டுடே கிளாஸ் ஸ்டார்ட் வித் ரிமைனிங் பார்ட் ஆஃப் பாண்டியாஸ் ஓகே குட்டீஸ் இன் திஸ் பார்ட் வி ஸ்டடி அபவுட் மோஸ்ட் ஃபேமஸ் கிங்ஸ் ஆஃப் பாண்டியாஸ் ஃபஸ்ட்டு கிங் நேம் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அண்டு செகண்ட் கிங் நேம் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம் குட்டீஸ் டு யூ நோ திஸ் ஆன்சர் ஹூ வேர் த மோஸ்ட் ஃபேமஸ் கிங்ஸ் ஆஃப் பாண்டியாஸ் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அண்டு பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம் ஃபஸ்ட் வி நோ அபவுட் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வென் பாண்டிய நெடுஞ்செழியன் வாஸ் எ யங் பாய் ஹி ஃபாட் எ பேட்டில் அட் தலையலங்கானம் தலையலங்கானம் வாஸ் எ நேம் ஆஃப் பேட்டில் ஃபீல்டு போர்க்களத்தின் பெயர் போர் நடைபெற்ற இடத்தின் பெயர் தலையலங்கானம் In that place, that means Talayalankanam, he fought against Chera, Chola and feudal lords. He defeated the combined force. That means he defeated Chera, Chola and feudal lords. Defeated means Thorkadithal. Okay, goodies. He got a victory in Talayalankanam battle. So he got the title of தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இன் தமிழ் செரு மீன்ஸ் பகை தலையலங்கானத்தில் பகைவரை வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் குட்டீஸ் விச் கிங் காட் விக்ட்ரி இன் தலையலங்கானம் டூ யூ நோ திஸ் ஆன்சர் தலையலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியன் ஓகே நெக்ஸ்ட் வி சி அபவுட் சிலப்பதிகாரம் ஓகே இன் திஸ் பார்ட் வி நோ அபவுட் அனதர் பாண்டிய நெடுஞ்செழியன் திஸ் கிங் வாஸ் நோன் அஸ் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம் ஓகே குட்டீஸ் ஐ கிவ் ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் டிஸ்கிரைப்ட் அபவுட் கண்ணகி அண்டு கோவலன் லைஃப் கோவலன் அண்டு கண்ணகி வேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோவலன் அண்டு கண்ணகி வென் டு மதுரை வித் கவுந்தியடிகள் செயின்ட் டு ஸ்டார்டர் நியூ லைஃப் தே டிடின் ஹாவ் மணி ஆர் எனி அதர் சோர்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் நியூ பிஸ்னஸ் கண்ணகி ஓர் சிலம்பு இன் ஹர் லெக் குட்டீஸ் டூ யூ சி ஆங்க்லெட் ஆங்க்லெட் மீன்ஸ் கொலுசு நவடேஸ் யுவர் மம்மி அண்ட் சிஸ்டர் வியர் ஆங்க்லெட் லைக் ஆங்க்லெட் சிலம்பு வாஸ் ஆர்னமெண்ட் இட் யூஸ் டு ஓர் இன் த லெக் பட் இன்னர் பார்ட் ஆஃப் த சிலம்பு வாஸ் ஃபில்டு வித் வேல்யூபிள் ஜெம்ஸ் லைக் பியர்ஸ் ரூபி எக்ஸெட்ரா லைக் தட் கண்ணகி சிலம்பு வாஸ் ஃபில்டு வித் ரூபி ரூபி மீன்ஸ் மாணிக்கம் டிட் யூ சி ரூபி ஓகே இஸ் அ வேல்யூபிள் ஒன் ரூபி இஸ் அ வேல்யூபிள் ஒன் ஓகே So Kannagi gave one silambu to her husband Kovalan and asked him to sold silambu for starting new business. Kovalan went to inner part of the Madurai. Unfortunately, he met palace goldsmith. At that time, Kyun Koparandevi silambu was stolen by palace goldsmith. Goldsmith means a person who make gold ornaments from the gold. Okay. Goldsmith spoke with Kovalan cunningly and both of them went to palace to meet the king. Goldsmith told a lie to the king, Pandya Nedunjaliyan. He was pointed out Kovalan and told he was Kovalan. He had our Kyun Koparandevi Silambu. So he was a thief. The king also believed Goldsmith's word. He didn't ask any question to Kovalan to inquire about Goldsmith's words. King Pandya Nedunjaliyan gave death sentence to Kovalan. So Kovalan was killed by palace soldiers. Kannagi knew about her husband's death. She got angry. She went to the palace to meet the king. Kannagi advocated to prove her husband's innocence. Kannagi broke her silambu before the king Pandya Nedunjaliyan. Ruby came out from her silambu. The king saw the
ரூபி ஹீ ரியலைஸ் த ட்ரூத் பிகாஸ் கியூன் கோப்பன் தேவி சிலம்பு வாஸ் பில்டு வித் பியல்ஸ் யூனோ பாண்டிய நாடு வாஸ் ஃபேமஸ் ஃபார் பியல்ஸ் கண்ணகி சிலம்பு வாஸ் ஃபில்டு வித் ரூபி த கிங் செட் யானோ அரசன் யானை கல்வன் கெடுகவன் ஆயுள் அண்ட் டைட் பை ஃபாலிங் டவுன் ஃப்ரம் ஹிஸ் த்ரோன் த்ரோன் மீஸ் சிம்மாசனம் ராஜா பாண்டிய நெடுஞ்செழியன் உண்மையை தெரிந்தவுடன் நானே அரசன் நானே கல்வன் என்னுடைய ஆயுள் முடியட்டும் என கூறி சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் விடுகிறார். இம்மிடியட்லி ஹிஸ் ஒய்ஃப் கோபரந்தேவி ஆல்சோ சாக்ரிஃபைஸ்ட் ஹர் லைஃப் அவுட் ஆஃப் ஷாக். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் டிஸ்கிரைப்ட் பை பொயட் மாங்குடி மர்தனார் ஆஃப் மதுரை காஞ்சி. தட் மீன்ஸ் பொயட் மாங்குடி மர்தனார் ரோட் போயம் மதுரை காஞ்சி. இன் திஸ் போயம் மதுரை காஞ்சி ஹீ டிஸ்கிரைப்ட் அபவுட் பாண்டியாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். குட்டீஸ், ஹூ ரோட் மதுரை காஞ்சி? மாங்குடி மர்தனார். ஓகே, கரெக்ட் ஆன்சர். குட்டீஸ், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சிலப்பதிகாரம்? ஒன்ஸ் அகெயின் ஐ ரீகால் அபவுட் பாண்டியாஸ். ரிவர் வைகை, கேபிட்டல் மதுரை, போர்ட் கொர்க்கை, ஃப்ளாக் ஃபிஷ். ஓகே, தேவர் டூ டைப்ஸ் ஆஃப் ஷாப், நாலங்காடி அண்ட் அல்லங்காடி பிரசன்டர் இன் மதுரை. நாலங்காடி வாச டே டைம் ஷாப், அல்லங்காடி வாச நைட் டைம் ஷாப். ஓகே, நெக்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் பல்லவாஸ். பல்லவாஸ் பீரியட் வாஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், இயர்லி பல்லவா பீரியட் அண்ட் லேட்டர் பல்லவா பீரியட். பல்லவாஸ் ரூல்ட் ஆன் த ரிவர் பேங்க் ஆஃப் பாலார். காஞ்சிபுரம் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ். த கன்ட்ரி ரூல்டு பை பல்லவாஸ் வாஸ் கால்ட் தொண்டை மண்டலம். நவ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. த இயர்லி பல்லவாஸ் வாஸ் ஃபவுண்டட் பை சிவகாந்தவர்ம பல்லவன். ஃபவுண்டட் மீன்ஸ் தோற்றுவித்தல். ஹி இன்டிகிரேட்டட் தொண்டை மண்டலம். இன்டிகிரேட்டட் மீன்ஸ் ஜாயின் ஸ்மால் பார்ட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் மேக் அ ஹோல். சிவகாந்தவர்மன் என்லார்ஜ்ட் தொண்டை மண்டலம் அண்ட் ரூல்டு ஓவர் தர். த கிரேட்டஸ்ட் கிங் அமாங் த இயர்லி பல்லவாஸ் வேர் சிவகாந்தவர்மன் அண்டு விஷ்ணு கோபன். குட்டீஸ், ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, ஹூ வேர் த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் இயர்லி பல்லவாஸ்? சிவகாந்தவர்மன் அண்டு விஷ்ணு கோபன். ஓகே, நெக்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் லேட்டர் பல்லவா. த லேட்டர் பல்லவா பீரியட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் சிம்ம விஷ்ணு. த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் திஸ் பீரியட் வேர் மகேந்திரவர்மன் அண்டு நரசிம்மவர்மன். ஹூ வேர் த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் லேட்டர் பல்லவாஸ்? மகேந்திரவர்மன் அண்டு ஹிசன் நரசிம்மவர்மன். ஓகே, த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த பல்லவாஸ் வேர் கேவ் டெம்பிள் அண்டு மோனோலித்திக் ரதாஸ். குட்டீஸ், டிட் யூ சீ கேவ்? லயன் அண்ட் டைகர் லிவ்டு இன் த கேவ். ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மேன் ஆல்சோ லிவ்டு இன் த கேவ்ஸ் பட் த லேட்டர் பல்லவா யூஸ்டு கேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் த டெம்பிள். இட் இஸ் கால்டு கேவ் டெம்பிள். மோனோலித்திக் ரதாஸ். மோனோ மீன்ஸ் நம்பர் ஒன், ரதாஸ் இன் தமிழ் மீன்ஸ் தேர். தே யூஸ்டு ஒன் லார்ஜ் ஸ்டோன் தட் மீன்ஸ் ஒன் ராக் டு கன்ஸ்ட்ரக்ட் த ரதாஸ். இட் வாஸ் கால்டு மோனோலித்திக் ரதாஸ். ஹியர் யூ சீ த பிக்சர் ஆஃப் வரதா கேவ் டெம்பிள், டைகர் கேவ் டெம்பிள் அண்டு பஞ்சரதாஸ். இட் வாஸ் ஏ மோனோலித்திக் ரதாஸ். இட் மீன்ஸ் தே யூஸ்டு ஒன் ஸ்டோன் டு கன்ஸ்ட்ரக்ட் த ரதாஸ். டிட் யூ நோ பஞ்சபாண்டவர்கள்? இட் மீன்ஸ் த ஃபைவ் பிரதர்ஸ் வேர் கால்டு பஞ்சபாண்டவா. இன் மகாபலிபுரம் யூ கேன் சி பஞ்சரதாஸ். இட் டினோட் த மெமரி ஆஃப் பஞ்ச பாண்டவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் கிரேட்டஸ்ட் பல்லவா கிங் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் சன் ஆஃப் மகேந்திரவர்மன் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பல்லவா கிங். ஹி வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் மாமல்லன்.
Because he was famous sportsman in Malyuttam. Do you know Malyuttam? Two person fought with courage without any weapons. It is called Malyuttam. In order to honor the memory of Narasimha Varman courage, a historic harbour city, Mamallapuram, otherwise known as Mahabalipuram, was founded. Mahabalipuram is a very nice place. Okay. Next, feudal lords. Feudal lords. In these parts, our students' parents create booklet for me with the name of seven feudal lords. I thank our parent for their kind help. Okay. Apart from the Moovendargal, several feudal lords or Kurnila Mannargal also ruled over small land. The king who ruled over small land were called feudal lords or Kurunila Mannargal. The most important among them were Behan, Pari, Nedumudikari, Ai, Adiyaman, Nalli and Valvil Ori. Okay, in this picture you see King Behan. King Behan put his shawl around the peacock. It showed that the kindness of Behan. Next, King Pari. King Pari gave his chariot to Mullay plant for its support. It showed that King Pari didn't like to cut the plants. King Pari give importance to crow trees. Okay. Next, Adiyaman. King Adiyaman have special gooseberry to Tamil poets Avayar. The person who ate special gooseberry, they lived for long period. So Adiyaman gave special gooseberry to poets Avayar. Next, Valvil Ori gave money and gold to poor and needy people. Next, King Nedumudikari gave his country for poor people. Like that, feudal lords were known for their generosity. Generosity means kodaithiram. Kodaithiram என்றால் தனக்கென எதுவும் இல்லாமல் அனைத்தையும் பிறருக்கு கொடுப்பவர்கள். Okay, கொடை வள்ளல்கள் என அழைக்கப்படுவார்கள். So they were popularly called as கடையெழு வள்ளல்கள். Okay. Next, administrative system of Sangam age. People called king as Ko, Kon, Vendan, Kochavan and Irai. Each kingdom had their own flag, symbol, scepter. Scepter means Sengol. Scepter was a symbol of justice. Okay. Sword, drum and Vengotra Kodai. The kings were not only efficient warrior. Warrior means poor veerargal. But they were scholars. Scholar means best creator like poet, interest in arts and craft and compose music etc. Kingship means arasurime. The kingship became hereditary. Hereditary means marburime. The first son of king became the ruler. King took care his country people very well. Okay. Next. Hospitality. Hospitality means virunthombal. Okay. Hospitality means virunthombal. Sangam age people gave importance to virunthombal. Suppose we got amirdam. Amirdam means a special type of food. Those who ate amirdam, they lived for long years in the world without any disease. Okay. Even though it is amirdam, it was considered to be a sin if the guest is kept outside home. Okay. Next, we study about Kakai Padiniyar. Kutis, do you hear crow cawing sound?
What you think when you hear crow cawing sound? You think guest will come our house. Like that, Kakai Padaniyar, a poet, got the name for praising a crow for informing the arrival of guest. Purananuru told hospitality as one of the important duties of Tamil people. Okay. Next, economic conditions. Economic condition of people. Economic condition of the people was developed in the Sangam age. Arts and handicraft work were developed. So people lived happily in Sangam age. Next, paddy and sugarcane were the most important crops cultivated. Beside this, varakku, thinai and saamai were also cultivated. The poet Avvai tried to convey that the prosperity of the king lies in the development of the agriculture. Prosperity means selumai. Okay, selipu. Prosperity was based on the development of agriculture. So, Tamil poet Avvaiyar also blessed by saying varappuyera. Okay. This signifies the importance of agriculture in the Sangam age. Condition of women. Women were respected in the society. Monogamy was prevalent. Prevalent means generally found. Monogamy means one man married one woman. Women were equal to men in bravery. Bravery means veeram. Purananuru described woman braveness. First day, a woman sent her father to battle. Her father was killed by enemies in the battlefield. Second day, that woman sent her husband to the battle. Her husband was also killed by enemies. But the third day, she prepared her young son for battlefield by applying the tilakam. Tilakam means puttu. Tan mahanukku puttu veithu, vechiyudan va mahane என தன் மகனை போருக்கு அனுப்பினாள் சங்ககால தாய். This real incident show that the braveness and patriotism of women. Patriotism means love for country. We know that real incident from the Purananuru. Purananuru is a collection of 400 poems. It described about Tamil people braveness. Okay. It is also said a woman in the Sangam age drove away a ferocious tiger with muram. Muram in her hand. Did you see muram? Okay. Next festival. People of Sangam age celebrated various festivals like Kartikai, Tiruvadirai and Harvest Festival. Next, do you celebrate Kartikai? Hindus people celebrate Kartikai. At the time of Kartikai, the people lighting lots of lamp in their house. It is a beautiful sight to our eye, and people of Sangam age celebrated Harvest Festival. That means Pongal Festival. Kutis, do you know Pongal Festival? Poet Uttirankannanar wrote Pattinapalai poem. In this poem, he told about popular festival of Indravila was celebrated in Puhar. Puhar is a very nice tourist place. Okay, that's all goodies. Thank you.